பொதுவாக சினிமாவில் <laughs> நிறைய கோயில் இருந்துச்சுலாம் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் மட்டும் அப்படி ஒரு ஆச்சரியம் தான் இப்போ நான் சொல்ல போகிற செய்தி என்ன அப்படின்னா நம்ம பாண்டியாஜ் இயக்கத்தில் நடிப்பு நாயகன் சூர்யா நடித்து வெளிவர இருக்கிற படம் தான் எதற்கும் துணிந்தவன் இந்த படத்தோட கெட்டப்பிலே பார்த்தீங்கன்னா சூர்யாவோட கேரக்டர் ரொம்ப கொஞ்சம் முடிலாக விட்டுட்டு வேலை வேட்டி அதே சமயத்தில் கலர்ஃபுல் சட்டை போட்டு பயங்கரமாக வந்து ஒரு மாசா துருதுருப்பா துடிதுருப்பா இருக்க மாதிரி ஒரு கேரக்டரு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு போஸ்டர் எல்லாத்துலேயும் அதுதான் தெரியுது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய த தம்பி கார்த்தி கொம்பன் கொடுத்த முத்தையாவோட டைரக்ஷனில் விருமன் படத்தில் நடித்து முடிச்சுக்காரு இந்த படத்தோட சிறுசிலாக வெளியே வந்திருக்கு அச்சு அப்படியே பருத்தி வரும் காலத்து கார்த்தியாகவே இருக்கார் இந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு படமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது சரியாக பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவன் படத்தில் சூர்யா போட்டிருக்க கெட்டப்பு ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் அரி டைரக்ஷனில் சூர்யா நடித்த வேல் படத்தோட கெட்டப்பு பார்த்தா ரெண்டு பேருக்கும் இத்தனைக்கும் அந்த சூர்யாவுக்கும் சரி இப்போ எதற்கும் துணிந்த சூர்யாக்கும் பெரிய ஏஜ் ரெஃபரன்ஸ்லாம் இல்லாத மாதிரி தான் அவருடைய தோட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி போஸ்டர்ஸு இதெல்லாம் பார்த்தாவே பயங்கரமாக எனர்ஜியாக பாசிட்டிவா இருக்கும் ஸோ வேல் எதற்கும் துணிந்தவன் கரெக்டாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அதே வருஷத்தில் பிப்ரவரி மாதம் கார்த்தி அறிமுகமான படம் தான் பருத்தி அந்த படம் ஒரு வருஷம் மெகா ஹிட் படம் கிட்டத்தட்ட இப்போ விருமனில் கார்த்தி கெட்டப் கூட விரனை ஞாபகப்படுத்துது ஸோ வேல் எதற்கும் துணிந்தவன் பருத்தி வீரன் விருமன் ஸோ கண்டிப்பாக எதற்கும் துணிந்தவன் வேலை விட மிகப்பெரிய ஹிட் ஆகும் நம்ம விருமன் வந்து பருத்திவனோட ஒரு பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு தான் இண்டஸ்டில் பரபரப்பாக பேசிக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே இப்படி ஒரு கோயின்ஸ் இன்ப அதிர்ச்சி தான் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க இது பற்றி கருத்தை கான்பாக செறிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்